வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல தமிழக அரசினுடைய அறிவிப்புகள் மற்றும் மத்திய அரசினுடைய அறிவிப்புகள் சார்ந்த வீடியோக்களை வரிசை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல தமிழகத்தை பொறுத்தளவுல பஸ் போக்குவரத்து எப்போது தொடங்கும், அதே போல வந்து இனி இபாஸ் பெறுவதில் வந்து மூன்று புதிய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். அதாவது இபாஸை பொறுத்த மட்டும் என்ன மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 25/3/2020 முதல் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் தளர்வுகளுடனும் 31/8/2020 நள்ளிரவு 12 மணி வரை தமிழ்நாடு முழுவதும் மேலும் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னையில் கொரோனா வைரஸ் தடுப்பு களப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் மேலும் இந்த பணிகள் 3 முதல் 4 மாதங்கள் வரை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். இ பாஸ் வழங்குவதை பொறுத்தவரையில் 2 வகைகளில் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது வரையில் இ பாஸ் திருமணம், மருத்துவம் மற்றும் மரணம் ஆகிய 3 காரணங்களுக்காக மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இனி வேலைக்கு செல்வோர், வியாபாரிகள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் இ பாஸ் வழங்க புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் வழியாக இ பாஸ் வேண்டி விண்ணப்பம் செய்யும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். இ பாஸ் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுப்பதற்காக ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், மேலும் ஆன்லைன் வழியாக இ பாஸ் பெற விண்ணப்பம் செய்யும் பொழுது போதிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு SMS வாயிலாக தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இ பாஸ் பெற வேண்டி யாரும் இடைத்தரர்களை அணுகி பணம் விரயம் செய்ய வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் முன்பு இருந்ததை விட 30 முதல் 35% கூடுதலாக இ பாஸ் வழங்கப்பட்டு கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது உள்ள சூழ்நிலையில் பொது போக்குவரத்தை அனுமதித்தால் பொதுமக்கள் அதிக அளவில் வெளியே செல்வார்கள், அது மேலும் நோய் பரவலை அதிகரிக்கும் என்ற காரணத்தினால் பேருந்து போக்குவரத்தை பொறுத்தளவில் உயர்மட்ட அளவில் முதலமைச்சர், அமைச்சர், அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களுடன் ஆலோசனை செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இ பாஸ் முறை எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அத்தியாவசிய பணிகள் மேற்கொள்பவர்களுக்கு உடனடியாக இ பாஸ் வழங்குவதற்கு ஏற்கனவே ஒரு குழு இயங்கி வந்த நிலையில் அனைத்து மாவட்டத்திலும் கூடுதலாக ஒரு குழு அமைத்து 2 குழுக்கள் இயங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனால் பஸ் போக்குவரத்தை பொறுத்த மட்டும் வந்து தமிழகத்தில் வந்து இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்று கம்மியான உடன் தான் வந்து போக்குவரத்து தொடங்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல் இ பாஸ் நடைமுறை வந்து மேலும் எளிமையாக்கப்பட்டிருப்பதாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள விடுவில் சந்திப்போம். நன்றி.